டெல்லியில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து இதுவரை 26,000 மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அவர்கள் 44 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தாழ்வான பகுதிகளில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணிகளில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். டெல்லியில் தாழ்வான பகுதிகளில் தேங்கி நிற்கும் வெள்ள நீரை அகற்றும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். பிரகதி மைதானம் அருகே குடியிருப்பு பகுதி மற்றும் உச்சநீதிமன்றத்திற்கு அருகே மதுரா சாலையில் வெள்ள நீரை அகற்றும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் சிறிய கோயில்கள் நீரில் மூழ்கியதால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர். வட மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு மாநிலங்களில் கனமழை குட்டி தீர்த்து வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு இடங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் கங்கை நதியின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக வாரணாசியில் உள்ள சிறிய கோயில்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர். தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியானது. சென்னை கிண்டியில் மருத்துவ மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். அப்போது அகில இந்திய இடங்களுக்கான கலந்தாய்வு வரும் 20ஆம் தேதி தொடங்கினால் தமிழ்நாட்டில் 25ஆம் தேதி மருத்துவ கலந்தாய்வை நடத்த தயார் என கூறினார். 7.5% உட்பட சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு கலைஞர் 100 ஆண்டு மருத்துவமனையில் நடைபெறும் என்றும் பொது கலந்தாய்வு ஆன்லைனில் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அனுமதியின்றி பொருட்களை விநியோகித்த கூட்டுறவு கடன் சங்க செயலாளர் மற்றும் நியாய விலை கடை விற்பனையாளர் ஆகியோர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நெக்னாமலை மலகிராமத்தில் 160 குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடை மூலம் லாரியில் பொருட்களை வைத்து வழங்கி வருவது வழக்கம். கடந்த 11ஆம் தேதி அனுமதி பெறாமல் நியாய விலை கடை விற்பனையாளர் பார்த்திபன் பாஜகவினருடன் சேர்ந்து பொருட்களை விநியோகம் செய்துள்ளார். இதனால் கிராம மக்கள் பாஜகவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நியாய விலை கடை விற்பனையாளர் பார்த்திபன் மற்றும் கூட்டுறவு கடன் சங்க செயலாளர் மகேஸ்வரி ஆகியோரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மண்டல இணைப்பதிவாளர் முருகேசன் மற்றும் கூட்டுறவு கடன் சங்க தலைவர் திருப்பதி ஆகியோர் உத்தரவிட்டுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்கள் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோவை சாய்பாபா காலனி பகுதியில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடினர். கோவை மாநகராட்சி மற்றும் தனியார் நிறுவனங்கள் சார்பில் சாய்பாபா காலனி NSR சாலையில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அனைவரும் ஆடல் பாடல்கள் என உற்சாகத்துடன் நடனமாடி மகிழ்ச்சி அடைந்தனர்.
புதுச்சேரி மாமல்லபுரம் இடையே படகிலிருந்து நாகை மீனவர் கடலில் தவறி விழுந்தார். காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் நாகை நம்பியார் நகர் கிராமத்தைச் சேர்ந்த தங்கசாமி உள்ளிட்ட 15 பேர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நேற்று மாலை புதுச்சேரி மாமல்லபுரம் இடையே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென சூறை காற்று வீசியதால் விசைப்படகில் நின்றிருந்த தங்கசாமி கடலில் தவறி விழுந்தார். இதுகுறித்து உரிமையாளர் மற்றும் பாதுகாப்பு குழும போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் இந்திய கடலோர ரோந்து கப்பல் மூலம் மாயமான மீனவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.